வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட். இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎம் நாயர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நீதி கட்சியில் முக்கிய பங்காற்றினவர் இவர். தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லக்கூடிய நீதி கட்சியில் இவருடைய பங்கு என்னவா இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். குருப்போன் மெயின்ஸில் நீதி கட்சியை பற்றியும் நீதி கட்சியின் சாதனைகளை பற்றியும் நீதி கட்சியில் உள்ள முக்கியமான நபர்களை பற்றியும் விரிவாக எழுத சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதி கட்சி சாதனைகளில் எந்தெந்த வருஷம் என்ன சாதனைகள் நடந்தது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீதி கட்சியுடைய பத்திரிகைகள் என்னென்ன, யார் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாங்க, எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். அண்ணா முதல்வராக பொறுப்பேற்கும் போது ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, தேர்தல் அரசியலில் நீங்கள் 10 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு சாதனை தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அண்ணா சொல்லியிருக்காரு, எங்கள் பாட்டன் நீதி கட்சியிட்ட அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட வெற்றி இது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணா சொன்னது அந்த பாட்டன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம் டிஎம் நாயர் அவர்களும் திராவிட இயக்கத்தின் தாய் என்று சொல்லப்படுவரும் ஒரே நபர் தான் இந்த டிஎம் நாயர் அவர்கள். இன்றைய கேரளாவில் கள்ளிக்கோட்டை மாவட்டம் கொடுவாயூர் சி சங்கர நாயர் கண்மணி இவங்களுக்கு மகனாக பிறந்திருப்பார். 1869 ஜனவரி 15 இதுதான் அவருடைய பிறந்த தினம். இதில் உங்களுக்கு ப்ளீஸ் பாண்டையில் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தின் தாய் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டினாக வரும். நெக்ஸ்ட்டு, தரவட்டு மாதவ நாயர் என்பதன் சுருக்கம்தான் டிஎம் நாயர். ஏன்னா இவர் ஒரு மலையாளி, அதனால தான் நாயர் அப்படின்ற வார்த்தை இங்கே வந்திருக்கு. அவரது தந்தை மாவட்ட நீதிபதியாக இருந்திருக்காரு. அவருடைய அண்ணன் அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்று சப் கலெக்டராக பதவி வகித்திருக்காரு. துணை கலெக்டர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய சகோதரி ஒரு எழுத்தாளர். டிஎம் நாயர் காது மூக்கு தொண்டையோட சிறப்பு மருத்துவர். இப்போ அவர் ஒரு டாக்டர் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்டி பட்டம் பெற்றவர். ஆன்டிசெப்டிக் அப்படின்ற மருத்துவ இதழை நடத்தியவர். இதில் உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, டிஎம் நாயருடைய முழு பெயர் அப்படி கேட்கலாம், தரவட்டு மாதவ நாயர். எந்த மருத்துவ இதழை அவர் நடத்தினார் அப்படின்னா ஆன்டிசெப்டிக். இது உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸாக வரக்கூடியது. இவரோட வீட்டில் வசதி வாய்ப்பிற்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாமா, அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சான். 30 வயதுக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியில் கவர்ச்சியான ஒரு பேச்சாளராக ஆயிருக்காரு நாயர் அவர்கள். 1904 தொடங்கி 12 வருஷம் இந்தி, அதாவது சென்னை நகராட்சி கவுன்சிலராக பொறுப்பு வகித்தார். 1904 12 வருஷம் சென்னை நகராட்சி கவுன்சிலராக பொறுப்பு வகித்திருக்காரு. 1912 சென்னை மாகாண உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது டிஎம் நாயன் கொடுத்து 4 கூற்றுகள் கொடுத்து இதில் எது தவறானதுன்னு கேட்கலாம். அப்போது அவருடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கணும். 1912 சென்னை மாகாண உறுப்பினர், சென்னை பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக பதவி வகித்திருக்காரு. அன்றைய காங்கிரஸ் கட்சிகள இருந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால் அதுலேருந்து வெளியே வந்திருக்காரு. தியாகராசருடன் இணைந்து, இது ரொம்ப முக்கியமானது, 3 பேர் இணைந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதில் தியாகராசர் ஒருத்தவர். தியாகராசருடன் இணைந்து 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கினார். இது உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஷின், ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த வருஷம்னா 1916. திராவிட கட்சிகளின் முன்னோடி இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா திராவிட கட்சிகளின் முன்னோடி எது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் இது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நீதி கட்சியும் அந்த ஆப்ஷன் வரும். ஏன்னா முதன் முதல்ல 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பெயரில் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. சட்டமன்றத்திலும் அரசு பணிகளிலும்
கல்வி நிலையங்களிலும் பிராமணர்கள் ஆதிக்கம் மிகுந்திருப்பதை சுட்டிக்காட்டி அனைத்து சமூகத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு வாதிட்டிருப்பாரு நம் நாயர் அவர்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் கருத்துக்களை பரப்புவதற்காக ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், அப்படின்ற நாளிதழும், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற நாளேடுகள் தொடங்கப்பட்டது. இது உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, பொறுத்துகையில் பொறுத்துக சொல்லலாம், இல்லைன்னா தவறான பொருத்தம் உள்ளது எது அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போது ஆங்கிலம் அப்படின்னா ஜஸ்டிஸ், தமிழ் அப்படின்னா திராவிடன், தெலுங்குனா ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்டிஸ் பத்திரிகை, த ஜஸ்டிஸ் பத்திரிகை சொன்னோம்ல, அதற்கு ஆசிரியர் டிஎம் நாயர் அவர்கள். இவர் தான் அந்த டிஎம் நாயர் அவர்கள். நீங்கள் அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய ஃபேஸை பார்த்துக்கோங்க. இந்த ஜஸ்டிஸ்க்கு பத்திரிகை கிடைச்ச புகழ் தான் பின்னால் தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். அது நீதி கட்சி என்றும் அழைக்க காரணமானது. ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படின்றது நீதி அப்படின்றது தெரியும். அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும் நீதி கட்சி என்றும் அழைக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம். மிக குறுகிய காலத்திலேயே வேகமாக இந்த நீதி கட்சி வளர்ந்துருக்கும். 1920 சென்னை மாகாணத்தோட ஆட்சியை கைப்பற்றியிருக்கும். ஆனால் அதற்குள்ளேயே டிஎம் நாயர் அவர்கள் இறந்திருப்பார். மாண்டேகு ஜிம்ஸ்போர்டு குழுவின் இந்திய அரசியல் நிர்வாக சீர்திருத்த அறிக்கை 1919, இது உங்களுக்கு க்வெஸ்சனாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாண்டேகு ஜிம்ஸ்போர்டு சீர்திருத்தம் எந்த வருஷம் அப்படின்னா 1919. இதில் பிராமணர் அல்லாத மக்களின் நல்வாழ்வுக்கு எந்த சலுகையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இவர் பிரிட்டிஷாரிடம் நேரடியாக போயிட்டு முறையிடணும், ஏதாவது இடஒதுக்கீடு கேட்டுட்டு வரணும் அப்படின்னு லண்டன் போயிருப்பார். இதை விரும்பாத சில அமைப்புகள் இவர் லண்டன் போகிறதுக்கான பாஸ்போர்ட்டை ரத்து செய்யும்படி சென்னையில் உள்ள ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவர் சிகிச்சைக்காக நான் போகிறேன் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிச்சுட்டு 1918 ஜூன் 19 கப்பல் மூலம் லண்டன் போய் சேர்ந்திருப்பார் நாயர் அவர்கள். 1918 ஜூன் 19 அங்கே ஒரு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ சொல்லுவாராம், நீங்கள் சிகிச்சைக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி, நீங்கள் எந்த இடத்துலையும் எதை பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தடை உத்தரவை நண்பர்கள் மூலம் அவர் தகத்தெறிஞ்சு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தனது வகுப்புரிமை கோரிக்கையை முன்வைத்திருப்பார். மகிழ்ச்சியோடு தாயகம் திரும்பிய நாயருக்கு அங்கே அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அதுதான் அந்த மாண்டேகு ஜேம்ஸ்போர்டு கமிட்டியோட பரிந்துரை. அதில் பார்ப்பனர் அல்லாதவருக்கு எவ்வித வகுப்புவாரி பிரதிநிதித்துவமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே அவர் பேசிட்டு வந்தும் இங்கே எந்த யூஸும் கிடையாது. அதனால் திரும்பியும் செகண்ட் டைம் வந்து அவர் லண்டன் புறப்பட முடிவு பண்ணியிருப்பார். இவருக்கு நீரழிவு மற்றும் இதய நோயெலாம் இவருக்கு இருந்திருக்கும். அந்த நோயில் இவர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சென்னையிலிருந்து பம்பாய்க்கு ரயில் மூலமும், பம்பாயிலிருந்து லண்டனுக்கு கப்பல் மூலமும் போய் சேர்ந்திருப்பார். மொத்தம் 45 பயணம் செஞ்சிருப்பார் நம் நாயர் அவர்கள். எல்லா உரிமைகளும் பார்ப்பனவர்களுக்கே கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக இவர் ரொம்ப கடுமையாக உழைச்சிருப்பார். பிரிட்டன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு திருப்தியடையும் அளவுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கடுமையாக உழைச்சிருக்காரு. மக்கள் எல்லாருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டமன்றங்களிலும் அரசு பணிகளிலும் அந்தந்த வகுப்புகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றதே டிஎம் நாயர் அவர்களுடைய இலக்காக இருந்துச்சு. இந்த அலைச்சல்னாலும் வேலை நெருக்கடினாலும் அவருக்கு உடல்நலம் ரொம்ப பாதிக்க அடைஞ்சதுனால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாயருடைய கருத்துக்களை வாக்கு மூலமாக பதிவு செய்யணும் அப்படின்னு மருத்துவமனைக்கு ஆட்கள் அமைச்சிருப்பாங்க.
அதற்குள்ளே நாயர் அவர்கள் இறந்திருப்பார். இருந்தாலும் நாயருடைய எண்ணமே கம்யூனிஸ்ட் ஜிஓவாக 1928 பரிணமித்தது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாயர் அவர்கள் ஆசைப்பட்டது போல் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றது ஒன்று கிடச்சிருக்கும். நாயர் அவர்கள் ஒரு மலையாளியாக இருந்தாலும் அன்றைய சென்னை மாகாணம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 சமூகங்களுடைய கூட்டு சக்தியாக தான் இந்த நீதி கட்சியை கனவு கண்டார் நம் மலையாளியான நாயர் அவர்கள். டிஎம் நாயர் அவர்கள் ஒரு கூட்டு கட்சியாக தான் அவர் கனவு கண்டிருக்காரு. ஏன்னா அந்த கூட்டு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீதி கட்சி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இப்போது இதில் உங்களுக்கு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சென்னை மாகாணம் இப்போ இருக்கிறது தமிழ்நாடு, இதற்கு முன்னாடி இருந்தது சென்னை மாகாணம். சென்னை மாகாணம்னா எந்த மாநில பகுதிகளை குறிக்கும் அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்துச்சு அப்படின்னா, தற்போது இருக்கிற தமிழ்நாடு, தெலுங்கு, அதோட தெலுங்கு அப்படின்னா நம்ம ஆந்திராவை குறிக்கும், கன்னடம், அடுத்தது மலையாளத்தோட சிறுபகுதி அதாவது கேரளாவுடைய சிறுபகுதிகள். இந்த 4 மாநிலங்கள் சேர்ந்து தான் சென்னை மாகாணமாக முன்னாடி இருந்துச்சு. இவருடைய கனவு தான் திராவிட நாடு அப்படின்ற ஒரு முழக்கம் வர காரணமாயிடுச்சின்னு சொங்க சொல்லியிருக்காங்க. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராம் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.